வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நேற்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு, நான்காம் கட்ட கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டம் அப்படிங்கிற கடந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது என்னன்னா, இடையில ஒரு மனக்கசு உருவாச்சு. இந்த ஐந்து மாநில தேர்தல் நேரத்தில் ஒரு மனக்கசு உருவாச்சு, அதெல்லாம் கடந்து கூட்டம் கூடியிருக்கு, ஒரு ஒற்றுமை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, பல்வேறு அப்டேட்ஸ் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் கூடியிருக்கிறது என்பது உண்மை, ஆனால் மனக்கசப்பெல்லாம் ஒன்று நீங்கள் தான் சொல்ல முடியாது. நாலாவது கூட்டம் இது. நேற்றைய கூட்டத்தில் விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. டிஆர் பாலு அவர்கள் நிதிஷ்குமார் பேசி முடித்தவுடன் ஹிந்தியில் பேசிய நிதிஷ்குமாரின் உரையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்காக நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்த ஒருவரே முன் மொழிபெயர்ப்பாளராக முன்னுக்கு வந்திருக்கிறார். அப்போ திடீர்னு நிதிஷ்குமார் சத்தம் போட்டிருக்கிறார், எது இந்தி தேசிய மொழி அது உங்களுக்கு தெரியலையா, எதற்க மொழிபெயர்ப்புலாம் கேட்டிருக்கார். இதெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள். இதெல்லாம் இன்றைக்கி ஹிண்டுவில் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, ஹிண்டு இங்கிலீஷில். அதன் பிறகு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் நிதிஷ்குமாரோட நடவடிக்கை என்பது ஏற்புடையதல்ல. இதையே வந்து பிஜேபியிலேருந்தோ வேறு கட்சியிலேருந்தோ யாராவது செய்திருந்தால் திமுகவும் மற்ற கட்சிகளும் எந்தளவு பொங்கி எழுந்திருப்பார்கள் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு கெஜ்ரிவால் ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார். இத்தனைக்கும் அவரும் ஒரு ஹிந்தி வெறியர் தான், ஆனால் அவரே ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார். ஒரு மொழி தெரியாது, எனக்கு அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஒருவர் கேட்கும் பொழுது, அதுவும் ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, இந்தியாவின் பெரிய கட்சிகளில் ஒன்று, 24 எம்பிக்கள் இருக்காங்க. டிஆர் பாலு ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் எம்பி. இந்த தகுதிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சாமானியன் கேட்டால் கூட மொழிபெயர்த்து தான் நீங்கள் ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கட்சியின் தலைவர், மக்களவை உறுப்பினர், அவர் மொழிபெயர்ப்பு சொல்லும்பொழுது அதை ஏகடயம் செய்து சத்தம் போட்டிருக்கிறார் நிதிஷ்குமார். இதெல்லாம் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இந்தியா கூட்டணியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்பது ரொம்ப, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஆழமான ஒற்றுமையெல்லாம் கிடையாது. நான் உண்மையை பேசுகிறேன். இதனால் பிஜேபி ஆதரிக்கிறேன், பிஜேபி தான் மறுபடியும் வரணும் நான் விரும்புகிறேன்லாம் சத்தியமாக கிடையாது. 24 எலெக்ஷனில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றால் அது இந்தியாவின் சாபக்கேடாகவே முடியும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை செய்யணும்னா, அந்த முயற்சி வெற்றி பெறணும்னா, எதிர்கட்சிகள்கிட்ட அடிப்படையில் ஒற்றுமை இருக்கணும். கோர் இஷ்யூ ஹிந்தி இஷ்யூ. மொழி விஷயத்திலேயே ஆணவத்துடன் நிதிஷ்குமார் வட இந்தியாவை சார்ந்தவர் நடந்து கொள்கிறார் என்றால் அது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? ஒரு புரிதலற்ற தன்மையிலேருந்து அவர் பேசுகிறார். அல்லது தன்மையெல்லாம் கிடையாதுங்க, ஆணவம் கூட கிடையாது. இன்னும் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, இதுக்கு முன்னால் ரெண்டு கூட்டங்களில் மொழி பெயர்க்கும் போது அமைதியாக இருந்த நிதிஷ்குமார் இப்போ எதுக்கு கோவப்படுறாரு? என்னன்னா, கார்கேவை வந்து பிரதமர் வேட்பாளராக மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலும் முன்னிறுத்தினது நிதிஷ்குமாரோட வாய்ப்பை கெடுப்பதற்காக. வட இந்தியாவை சார்ந்த ஒருவர் பிரதம மந்திரியாக வந்தால் மோடியை வீழ்த்துவது சுலபமானதாக இருக்கும்னு ஒரு கருத்து நிலவுது. அது உண்மையோ பொய்யோ, அப்படி ஒரு கருத்து நிலவுது. கோர் ஹிந்தி பெல்ட்லேருந்து வரக்கூடிய ஒருவர் மோடிக்கு சரியான போட்டியாளராக இருப்பார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. ஓகே, அதை காங்கிரஸ் காலி பண்ணுறதுக்கு கார்கே தான் கட்டி, ஏன்னா கார்கே இருந்ததுன்னா சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் அது பொம்மை மாதிரி, மன்மோகன் சிங் எப்படி பொம்மை, அதுதான் அந்த மாதிரி கார்கே ஒரு பொம்மை. அதை தாங்கள் செய்ய வேண்டாம் என்று மம்தா பானர்ஜியை உசுப்பி விட்டு அதை கெஜ்ரிவாலை விட்டு பேச வைக்கிறாங்க. மம்தாக்கு நிதிஷ்கிட்ட ஒரு போட்டி உண்டு எப்பயுமே. ஓகே, அதனால் அவர் அந்த பாயிண்ட்டை தூக்கி விடுறாரு. கார்கே விஷயத்தை இதை இவங்க செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு நிதிஷ்குமார், அதில் திமுகவும் கார்கேக்கு ஆதரவாக இருக்குது, அதனால் அந்த கோபத்தை ஹிந்தி விஷயத்தில் அவர் காட்டுறார். அதனோட எதிரொலி தான் இது. என்னங்க பேச்சு அது? நிதிஷ்குமார் பேச்சு ஹிந்தி, எனக்கு நீ பேசுகிற மொழி புரியல. எல்லாரும் ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக கூடியிருக்கோம். மொழி என்பது உன் கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாகனம், அவ்வளவுதான். அது தெரியறதாலேயோ தெரியாமல் இருக்கிறதாலேயோ ஒருத்தனுக்கு பெருமையோ சிறுமையோ கிடையாது. உன் மொழி எனக்கு பேசுறது எனக்கு புரியலன்னா, நீ என்னை பற்றி அதிகமாக கவலை பண்ண, உனக்கு என் மேலே மரியாதை இருந்ததுன்னா நீ என்ன பேசுறியோ அதை எனக்கு விளக்கி சொல்கிறது உன் கடமை. என்ன சொல்லப்போனால் எனக்கு புரிஞ்ச மொழியில் நீ பேசுறது தான் உசிதமானது. ஒருவேளை அது முடியலன்னா நீ பேசுகிற மொழியை மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு வசதி இருக்குது. அந்த மொழிபெயர்ப்பாளர் எழுந்திருக்கும் போது அவரை பேச விடாமல் உட்கார வச்சு, என்ன உனக்கு ஹிந்தி தெரியலையா, தேசிய மொழி, எவ்வளவு ஆணவமான பேச்சு. இந்த நிதிஷ்குமார் போன்றவர்கள் பிரதம மந்திரியாக மாறினால் நாடு நாசமாக போகும். இந்த இந்தி மொழி வெறியர்களால் இந்தியாவுக்கு, இந்திய ஒற்றுமைக்கு ஆபத்து தான் ஏற்படும். ஏன் நேற்றுக்கு அமைதியாக திமுக அதை கடந்து சென்றது? இது எவ்வளோ பெரிய இஷ்யூ இது, நான் கேட்குறேன் உங்களுக்கு. ஏன் அமைதியாக இருக்காங்க? மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடாதுங்க. அது நிதிஷ்குமார் இஷ்யூவாக இருக்கலாம், பொன்முடி இஷ்யூவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு என்ற ஒற்றை இலக்குகள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சர்வரோக நிவாரணையாக அமைய முடியாது.
நீங்கள் டெலிவரி பண்ணணும் நாளைக்கு. எங்கேருந்து உங்களுக்கு வரும் அந்த ஒற்றுமை? ஒரு வேளை திமுக வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம், நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது, அதனால் நம்ம இந்த விஷயத்தை பேசாமல் இருக்காங்க. அது நல்லது, நான் வரவேற்கிறேன், அதில் தவறு இல்லை. இதை உட்காந்து பேசலாம், இதை விட பெரிய இலக்குகளை நோக்கி நாம் பயணப்பட வேண்டி இருக்கிறது என்று திமுக நினைக்கிறது. அந்த கருத்து நியாயமானது நான் என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த டெண்டன்சி, இந்த அணுகுமுறை, இந்தியாவின் முதுபெரும் இந்தியாவின் மூத்த தலைவர்களில் ஒருவர், மாநில முதலமைச்சர், இந்தியா கூட்டணியோட முக்கியமான கட்சிகளில் ஒன்று, முதல் இந்தியா கூட்டணியை இந்தியா என்று பெயர் வருவதற்கு முன்னால் அவருடைய மாநிலத்தில் தான் நடந்தது. திமுகவின் மனதுக்கு மிகவும் பிடித்த சமூக நீதி காவலர் இன்னைக்கு நிதிஷ்குமார், விபி சிங் அடுத்தபடி அவர் தான் சாதி கணக்கெல்லாம் இப்படித்தான் எடுத்து, சாதி கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கார். சாதிவாரி கணக்கெடுப்போட முன்னோடியாக இன்றைக்கு நிதிஷ் தான் இருக்கார். ஆனால் மொழி விஷயத்தில் அவர் எவ்வளவு பிற்போக்குத்தனமானவராகவும் ஹிந்தி வெறியராகவும் இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எங்கேருந்து உருப்பிடும்? இதெல்லாம் நான் கேட்குறேன், சுலபமானது அல்ல. இந்தியா கூட்டணியின் ஒன்றுபட்ட எதிர் தாக்குதல், பாஜகவுக்கு எதிரான அரசியல் ரீதியான எதிர் தாக்குதல் எது என்பது சுலபமானதல்ல, மிகுந்த 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 கடினமான ஒன்று. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா நம்மளை நம்மளை ஏமாத்திக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றா வந்துடும்லாம் நீங்கள் பேச முடியாது. 275-250 தொகுதியில் மினிமம் நீங்கள் பிஜேபிக்கு எதிராக காமன் கேண்டிடேட்டை போட்டால் தான் தோக்கடிக்க முடியும். அந்த 250 தொகுதின்றது ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட். அங்கே நிதிஷ்குமாரி மாதிரியான மொழிவெறியர்களை, இந்தி மொழிவெறியர்களை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் சமாளிப்பீர்கள்? இது வந்து நிதிஷ்குமாரோடைய முழுமையான மொழிவெறி தான் பார்க்கணுமா, அல்லது பிரதமர் வேட்பாளராக நம்மளை அறிவிக்காததோட அந்த வெளிப்பாடு தான் அவர் அந்த ரெண்டும் கலந்தது? ரெண்டும் கலந்தது. தன்னை பிரதம மந்திரி வேட்பாளராக அறிவிக்காத காரணத்தால் இந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார். இரண்டாவது, மொழி விஷயத்தில் அவருக்கு ஒரு வெறி எப்பொழுதுமே உண்டு. ரெண்டும் கலந்தது தான் அது. இதை வெறுமனே பிரதம மந்திரியாக தன்னை பிரதம மந்திரி வேட்பாளராக தன்னை அறிவிக்கவில்லை என்கின்ற அந்த பொறாமையிலிருந்து வருகிறது என்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது இமிடியட் கார் ரீசன் ப்ரொவகேஷன். லார்ஜராக பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மொழி வரி, அது எப்படி அவர் சொல்லலாம் இந்தி தேசிய மொழி நீங்கள் ஏன் படிக்கல, நீங்கள் கற்றுக்கல, உங்களுக்கு தெரியலன்னு ஒரு டிஆர் பாலு மாதிரி ஒரு சீனியர் பாலிட்டிஷியன். அவர் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதி தானே, திமுக மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கும், அது வேற. ஆனால் தமிழகத்தின் பிரதிநிதி தானே அவர். பாஜகவுக்கு எதிரான திமுக அரசியலை நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம். அப்போ அந்த கட்சியோட தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் நிகழ்துன்னா அது தமிழ்நாட்டு மக்களை நிதிஷ்குமார் அவமரியாதைப்படுத்துகிறார். 4 சவுத்துக்குள்ளே நடந்ததுன்னு அவங்க பேசிக்கலாம், நடந்ததா இல்லையா? இது நடக்கலைன்னு சொல்ல சொல்லுங்கள். இது எதுலேருந்து வருது? இது எதுலேருந்து வருது? ஆகவே இந்தியா கூட்டணியின் செயற்பாடுகள் திருப்தி அளிப்பதாக இல்லை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதற்கு முன்பு 3 இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்த பொழுது, முதல் கூட்டம் நடக்கும்போது மோடி அவர்கள் ஃப்ரான்ஸில் இருந்தார், ரெண்டாவது கூட்டம் பெங்களூரில் நடக்கும்போது தான் அவர் 9 ஆண்டுகளாக கூட்டாத இந்தியா கூட்டணியை கூட்டினார். அன்றைக்கி தான் இந்தியா கூட்டணி, சாரி, இந்தியா கூட்டத்தை கூட்டுறாரு. அன்றைக்கி தான் இந்தியா கூட்டணின்னு பெயர் வைக்கிறாங்க. 3வதாக பாம்பே கூட்டத்தில், அது மும்பை கூட்டத்துக்கு முன்னால் தான் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுறாரு. ஸோ இந்தியா கூட்டணியின் 2 கூட்டங்கள் மோடிக்கு பெருத்த கலக்கத்தை, அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தன, பாஜகவுக்கு பெருத்த பயத்தை கொடுத்துருந்தது. ஆனால் இன்றைக்கி அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, அந்த மாதிரி எந்த அறிவிப்புமே நேற்றைய கூட்டத்துக்கு முன்னால் அவங்க வெளியில்லை. நீ என்ன பேசிட்டு போ, 3 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி உள்ளே ஏற்பட்டுக்கூடிய கலக்கம், கலகம், குழப்பம் இவையெல்லாம் வந்து தங்களுக்கு சாதகமாக தானாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள். அது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து. இந்திய கூட்டணிக்குள்ளே பிரதம வேட்பாளராக கார்கே அறிவிக்கக்கூடிய அந்த தேவை எங்கிருந்து உருவாருங்க சார்? நிதிஷ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அறிவிக்கிறாங்க. அது கார்கே மேதில் இருக்க காதல் கிடையாது. ஓகே, பிரதம மந்திரி பதவியை தங்கள் கைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்கின்ற காங்கிரஸின் அவா, காங்கிரஸின் ஆசை ஒரு பக்கம். அதை விட முக்கியமானது, நிதிஷ் வந்து எமர்ஜ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் கார்கேவை கொண்டு வராங்க அவங்க. இது ரொம்ப கஷ்டங்க. இது பிஎம் கேண்டிடேட் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஈஸி கிடையாது. கார்கே ஒரு லீடரோட ஈகோவும் புளோட்டோட ஈகோவாக இருக்குது. கார்கே அறிவிக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வேட்பாளர் நாங்கள் பாடுறோம், மோடியினுடைய ஒரு பிற்படுத்தப்பட்டவர் சொல்லி தன்னை அடையாளப்படுத்துறாரு, நாங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு வேட்பாளரை முடிச்சோம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்ற ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமானது, ஒரு கல்ல 2-3 மாங்காக அடிக்குது காங்கிரஸ். ஒன்று, பிரதம மந்திரி பதவி காங்கிரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும். கார்கே வந்தார்னா பொம்மை அவர் எல்லாருக்கும் தெரியும், யார் பிரைம் மினிஸ்டர்? சோனியா காந்தி, ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர். ஓப்பனாக பேசுவோம், என்ன இருக்குது? மன்மோகன் சிங் எப்படி வந்து 10 வருஷமா பின்னால் சோனியா காந்தி தான் ஆண்டாங்க. அது தப்பா, ரைட்டா, நல்லதா, கெட்டதா, அது வேற விஷயம். பாஜக என்ற மதவாத சக்தி வராமல் காங்கிரஸ் தடுத்தது, அந்த அளவில் சோனியா காந்தியை வந்து பின்னால் இருந்து கீ கொடுத்து மன்மோகன் சிங்கை டம்மியாக வச்சிருந்தாங்கனாலும் நல்லதுதான், வரவேற்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை இதில். இப்போ அந்த மாதிரி வந்து கார்கேவை கொண்டு வந்து நிறுத்துறது வந்து அந்த மாதிரி தான்னு கேட்டிங்கன்னா அதுவும் அந்த மாதிரி தான். ஆனால் அங்கே ஜெயிச்சுங்க இங்கே ஜெயிக்கிறது கஷ்டம், ஏன்னா மோடின்றது வேற பெரிய ஃபிகர். அது ரெண்டாவது, நிதிஷ்குமாரோ மற்றவங்கள கார்கேவை ஆதரிக்க மாட்டாங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா. ஒன்று, பிரதம மந்திரி பதவி தான் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும், நேரடியாக குடும்பத்தால் கட்டுப்படுத்த முடியாது, அதனால் ஒரு டம்மி பீஸை வச்சு பண்ணணுன்றது மன்னிக்கணும். ரெண்டாவது, நிதிஷ் வந்துடக்கூடாது. பிரதமர் பதவி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், ரெண்டாவது நிதிஷ் வந்துடக்கூடாது. ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அடிக்கிறாங்க, அதனால தான் இந்தி பிரச்சனை அவர் கையில் எடுக்கிறார். இதுக்கு முன்னால் மூணு கூட்டத்தில் மொழிபெயர்ப்புக்கு அப்ஜெக்ட் பண்ணாத நிதிஷ் இப்போ ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறாரு? ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறாரு? இப்போ மொழி வந்து ஒரு முக்கியமான விஷயம் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் திமுகவை பொறுத்த வரைக்கும் மொழி ஒரு முக்கியமான விஷயம். அவர் என்ன கேட்குறாரு? அவர் ஸ்பீச்சை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்றார். அது என்னங்க தப்பு? அதுக்கு ஆணவமாக அப்படி தான் ஒரு பதில் சொல்லுவார். அது நாலு சவுத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சுலாம் நீங்கள் பேசலாம். இதுதான் நிதிஷோட புத்தினா உருப்பிடுமா அந்த இந்தியா கூட்டணி? இது எப்படி வழங்கும் அது? இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிச்சா என்ன என்ன கந்தரகோலம் இருக்கும்? இப்போ ஏற்கனவே பாஜக வந்து இந்த இந்திய கூட்டணி கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது இவங்கெல்லாம் வந்து ஒரு முரண்பாடினுடைய ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாக இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பிரதம வேட்பாளர் யார் அப்படிங்களே அது உடஞ்சி போயிடும், தாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பிரச்சனைகள் இருக்குதா, நம்ம அதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை பிஜேபி சொல்லுதுன்னா அவனுக்கு உள்ளோக்கம் இருக்குது. அவர்கள் வந்து இந்தியாவை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். மதவெறி நாடாக இந்தியாவை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்துத்துவம் மூலம் இந்தியாவை அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். ராமர் கோயிலெலாம் திறந்த பிறகு இது ஹிந்து ராஷ்டிராவாகவே டிக்ளேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. தங்களுடைய மதவாத அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பிஜேபி அதை பேசுதுன்றது உண்மை. ஆனால் அவன் பேசுகிறதுல இருக்கக்கூடிய உண்மையை ஒதுக்கி தள்ள முடியாது. இது முரண்பாடுகளின் மொத்த வடிவங்க இந்தியா கூட்டணி என்பது. முதல்ல என்ன சொன்னாங்க? நம்ம அக்டோபருக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணணுனாங்க. அப்புறம் டிசம்பருக்குள்ளே கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணணுனாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஜனவரி 30 முதல்ல இப்போ ரேலி இந்தியா முழுதும், ரெண்டாவது வாரத்துக்குள்ளே அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு எப்படி பண்ணுவாங்க இவங்க? அப்படி சொல்கிறாங்க இவங்க. ஓகே, அது 250 தொகுதியில் காமன் கேண்டிடேட்டை போட்டால் தாங்க பிஜேபி வீழ்த்துறதை பற்றி கவலையப்பட முடியும். அந்த 250 தொகுதின்றது ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட். அது வந்து வெற்றியை கொடுக்காது, அதுக்கான நெருக்கடியை கொடுக்கும். அது கூட சரியான வார்த்தை. 300 சீட் இருக்க பிஜேபியை 100, 200 அல்லது 220 அல்லது 290 கொண்டு போய் புஷ் பண்ணும். அது பண்ணாலே பெரிய வெற்றி. இதில் இவர்கள் வந்து நேற்றைக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பிரதமர் வேட்பாளரை பற்றி இவங்க அறிவிக்கிறாங்க. மம்தாவும் கெஜ்ரிவாலும் அவர் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாரு. கார்கே முதல்ல ஜெயிக்கட்டும் பார்க்கலான்றாரு. நேரடியாக அதை எதிர்க்க முடியாது நிதிஷ் திமுக மேலே பாய்கிறார். பாரத்னு பேசுகிறார் அவர், நிதிஷ். ஆகவே நிதிஷ்குமார் உள்ளுக்குள்ளே அவரை பிரதம மந்திரி வேட்பாளராக அறிவிக்கலைன்னா அவர் இந்தியா கூட்டணிக்கு நிரம்ப குடைச்சல்களை கொடுப்பார். ஏன் வேட்டு கூட வைப்பார், இந்தியா கூட்டணிக்கு ஒரு வேட்டு வைப்பார். சார், ஏற்கனவே இந்த கூட்டணியை உருவாகும் போதே வந்து பிரதம வேட்பாளர் யார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க. நாங்கள் வந்து வெற்றி பெற்றது பிறகு தான் ஜனநாயகபூர்வமாக வெற்றி பெற்றவர்கள்லாம் சேர்ந்து அதை முடிவு பண்ணுவோம் அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை கடந்தால் எல்லாம் நகர்ந்து போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். திரும்ப மறுபடியும் அதே பிரச்சனைக்கு ஃபஸ்ட் ஆரம்பித்த அந்த பிரச்சனைக்கு வந்து நின்றுச்சு அந்த விஷயங்கள் இப்படி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமாங்க, அது ஒரு சிக்கல் தாங்க. நீங்கள் நம்ம ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோட வீடியோவை லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். நீங்கள் நாலு விஷயத்தில் பிஜேபி வலுவாக இருக்குது. ஒன்று ஹிந்துத்வா, ரெண்டாவது அதிதீவிர தேசியவாதம், மூணாவது மக்கள் நலத்திட்டங்கள், நாலாவது அமைப்பு ரீதியாக பாஜக இருக்கக்கூடிய பலம் மற்றும் பணம். இந்த நாலில் மூணாவது இருந்தால் தான் நீ பிஜேபி வீழ்த்த முடியும். அது வெறும் அமித்ஷா மோடி கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். ஹிந்துத்வா என்பது வட இந்தியா முழுவதும் ஒரு 250-300 தொகுதிகளை அனலாக வீசிக்கிட்டு இருக்குது. அதுதான் அடுத்த மாதம் கரெக்டாக இன்னும் ஒரு மாதம் ஜனவரி 22 கோயிலை திறந்தாங்கன்னா அந்த ஹிஸ்டீரியா, தேசபக்தி ஹிந்து மதவெறி என்கின்ற அந்த ஹிஸ்டீரியா வந்து கொழுந்து விட்டு எரிய போகுது. இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் என்ன? சரி, ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ்க்கு இன்னும் 3 மாதத்துக்குள்ளே நம்ம டைம் இல்லை, அது உருவாக்க முடியாது அப்படிதான் சொல்ல. அப்படி சொல்கிறாங்கன்னா 250-300 தொகுதி, குறைஞ்சது 250 தொகுதியில் பிஜேபிக்கு எதிராக விட்டு கொடுத்து காமன் கேண்டிடேட் நிறுத்துறதுக்கு புத்தி இருக்கா அந்த எதிர்கட்சிகளுக்கு? திருப்பி இவங்க அதுக்கு நான் டைம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து காலம் தாழ்த்துறாங்களால அது முடியல அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. எக்ஸாக்ட்லி, இவங்க காலம் தாழ்த்துவது வந்து இவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படவில்லை என்பதுதான் ரொம்ப கஷ்டங்க. இது இவங்க எல்லாம் வந்து வெளியில் பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பை எலெக்ஷன் நடக்குது வெஸ்ட் பெங்காலில், அங்கே போய் சிபிஎம்மும் காங்கிரஸும் திரிணாமுலுக்கு எதிராக நிற்குது. ஆனால் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் அக்காமடேட் பண்ணிக்கிறாரு. அதே 3 மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எவ்வளோ தூரம் சமாஜ்வாதி கட்சியை இழிவுபடுத்தியது, லெஃப்டை வந்து ராஜஸ்தான்லேயும் தெலுங்கானாலேயும் எவ்வளோ தூரம் காங்கிரஸ் இழிவுபடுத்துச்சு. 2 சீட்டு கேட்டாங்க, அதை கொடுக்காமல் ஒன்றும் இல்லை போயிட்டு அனுப்பிட்டான். அந்த காரியத்தை செஞ்ச அசோக் கெஹலோட்டையும் பூபேஷ் பகலையும் குறிப்பாக அசோக் கெஹலோட்டை கூட்டணி கட்சிகளுக்குள்ளே தொகுதி பங்கீட்டில் பேசுகிற குழுவில் போட்டிருக்காங்க. அவர் என்னத்தை சாதிச்சார் கெஹலோட்டுக்கு அதில் இடம்? ஆகவே இது கடினமான ஒரு பணி. நம்பிக்கை இழப்பதற்காக நான் சொல்லவில்லை, நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஆனால் ரொம்ப பெரிய சிக்கல்கள் இருக்குங்களா? இவங்க நினைக்கிற மாதிரிலாம்
நீங்கள் அழகாக சொன்னீங்க, இது தள்ளி தள்ளி போடுறாங்க. காமன் மினிமம் பிரகாரம் பற்றி பேச்சில்லை, தொகுதி பங்கீடு எப்போ முடிப்போம் பேச்சில்லை, பிரதம மந்திரி வேட்பாளர் யார் பேச்சில்லை, எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுறதுன்றது ஏதாவது காரணத்தை சொல்லி அடுத்த கூட்டத்துக்கு போகிறதுன்றது தள்ளி போடுறது தான். இப்போ அடுத்த இந்தியா கூட்டணி கூட்டம் எப்போ அறிவிக்கல? தானும் அறிவி ஏன் அறிவிக்கல? வழக்கமாக அறிவிப்பாங்கல்ல. ஒரு பொதுக்கூட்டத்தை இந்தியாவில் நடத்த முடியலையா இவங்களால? இப்போ அடுத்த அந்த விஷயத்தை நோக்கி நகராங்க. ஒரு 8-10 பொதுக்கூட்டங்கள், அதாவது நம்ம வந்து பல்வேறு கட்சி தலைவர்கள்லாம் ஒன்று கூடியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு அரங்க கூட்டமாக தான் நடக்குது. வெகுஜன மக்கள் கூட்டமாக நடக்கல. அடுத்து அதை நோக்கி நகருவோம். பொது வழிகளில் அரங்க கூட்டம், அதாவது மேடை அமைச்சு, கிரவுண்டில் மேடை அமைச்சு மக்களை கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டுவோம். அந்த மாதிரி ஒரு 10 கூட்டங்கள் கூட்டுவோம், அதன் மூலமாக மக்களோட நம்பிக்கை பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகரதான் சொல்லி இந்த கூட்டத்தை சொல்லப்பட்டிருக்கு. நகர்ந்தால் நல்லது, ஆனால் சவால் மிக அதிகமாக இருக்கிறது. லெட் இஸ் பி ப்ராக்டிக்கல். நான் நினைக்கிற மாதிரி கனவு எல்லாம் பிரமாதமாக இருக்குது, எப்படியாவது கடைசி நேரத்தில் நாங்கள்லாம் ஒன்றா வந்துடுவோம். பிஜேபி என்னை பொறுத்தவரைக்கும் கடினமானது, முடியாததில்ல, கடினமானது, புத்தி வரல. பெரும்பாலான கட்சிகளுக்கு புத்தி வரல. இப்படி விஷயம் எடுத்துப்போமே இதில், அதாவது பிரதம வேட்பாளர் யார் அப்படிங்கிறது அறிவிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி இந்தியா கூட்டணி உருவாயிருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த விஷயத்த நிதிஷ்குமார் தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதன் அடிப்படையில் தேர்தல் சந்திச்சு அது என்ன நடக்கும், எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸ் அதை ஒருபோதும் அது அனுமதிக்காது. 10 வருஷம் பவரில் இல்லாத காங்கிரஸ் ஒருபோதும் நிதிஷுக்கு அதை கொடுக்க ஒத்து வராது, ஒருபோதும் ஒத்துக்காது. அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா, மற்ற கட்சிகளும் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா, அது ஒரு பாசிட்டிவாக மாறுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை மோடிக்கு எதிராக நிறுத்துவது வலுவானதாக கூட இருக்கலாம், உறுதியாக சொல்ல முடியாது, பட் ஒரு ஃபைட் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் கொண்டு வரது மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒன்று காங்கிரஸ் ஒத்துக்காது, காங்கிரஸ் மாரி கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா மம்தா பானர்ஜி எந்த அளவு ஒத்துப்பாங்கன்றது ஒரு பெரிய சார். இப்போ 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ்க்கு இவ்வளோ ஒரு நெருக்கடி ஏற்பட்டதுக்கு பிறகும் காங்கிரஸ் இன்னும் அந்த விஷயத்தில் ஒத்துக்காது அப்படிங்கிறதெல்லாம் உள்ளது. காங்கிரஸ் என்றைக்குமே திருந்தாதுங்க. நீங்கள் காங்கிரஸோட வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேராசையும் துரோகமுமே, அதிகார வெறியும் துரோகமுமே அதனுடைய வரலாறு. ஆனால் அதுதான் அதனுடைய பலமும் கூட, அதிகார வெறியும் துரோகமுமே அதன் வரலாறு. சந்திரசேகருக்கு முன்னால் மொராஜி தேசாய கவர்மெண்ட், இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, இந்த பஞ்சமா பாதகத்துக்கெல்லாம் கால்கோய் விழா நட்டது, விதை விதைச்சது இந்திரா காந்தி. துரோகமே அதன் வரலாறுன்னு சொன்னல. சந்திரசேகர் இப்போ 1970 மொராஜி தேசாய கவர்மெண்ட் வந்தோன்னே இந்திரா காந்தி என்னென்னமோ பண்ணாங்க, இப்போ அந்த அம்மாவை தகுதி நீக்கம் பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க. 2.5 வருஷத்தில் கவர்மெண்ட்டுக்கு வந்தது. சரண் சிங்கும் மொராஜி தேசிங்கும் பிரச்சனை வந்து உடச்சப்போ சரண் சிங்கை பிரைம் மினிஸ்டர் ஆக்கின வான்னு கூப்பிட்டு பிரதம மந்திரி ஆக்கிட்டு அவர் நம்பிக்கை தீர்மானத்துக்கு போகும்போது ஆதரவை வாபஸ் வாங்கி அவர் அப்படியே ராஜினாமா பண்ணிட்டு ஓடினார். இந்த துரோகத்தை பண்ணது காங்கிரஸ். இது எப்போ? 79 89-91 இதே மாதிரி 3 தடவை பண்ணியிருக்கு காங்கிரஸ். 89-91 விபி சிங்கை அவர் வந்த உடனே 11 மாதத்தில் அவர் கவுத்து சந்திரசேகரை கொண்டு வந்து 55 உறுப்பினருங்க சந்திரசேகருக்கு, காங்கிரஸுக்கு 195. சந்திரசேகரை உட்கார வச்சு 4 மாதத்தில் சந்திரசேகரை கவுத்து, 2 கான்ஸ்டபுள் ராஜீவ்காந்தியை வேவு பார்த்தான் அப்படின்னு சொல்லி கவுத்து, அது ராஜீவ்காந்தி படுகொலையிலே போய் முடிஞ்சது எலெக்ஷனில். எலெக்ஷன் கேம்பெயின் இல்லைனா அவர் இங்கே வந்திருக்க மாட்டார், வரலாம்னா செத்துருக்க மாட்டார். அச்சா சந்திரசேகர் 91, ஐக்கிய குஜராவில் 97 கவுத்தான். இதே மாதிரி தேவகவுடா கிட்ட அந்த ஐக்கிய குஜராவில் பிரித்து, அப்புறம் தேவகவுடா ஐக்கிய குஜராவில் 7 மாதம் ஆளை விட்டுட்டு ஏப்ரலில் 97 நவம்பர் 97 வரைக்கும் அவரை கவுத்தான். இதுதான் கடந்த கால வரலாறு. இந்த முறை நிதிஷ்குமாருக்கு ஒரு வாய்ப்பு வந்துன்னா அதை செய்யும், அதையே காங்கிரஸ் மறுபடியும் செய்யும். காங்கிரஸ் தான் ஆண்டா மட்டும்தான் ஸ்திரமான கவர்மெண்ட்டை கொடுக்கும், மற்றபடி தான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற எந்த கவர்மெண்ட்டையுமே அது வாழவிடாது. அது சரண் சிங்காக இருக்கலாம், சந்திரசேகராக இருக்கலாம், ஐக்கிய குஜராலாக இருக்கலாம். சரி, இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பிரதமர் மோடியை தனிப்பட்ட முறையில், அதாவது பாஜக தனிப்பட்ட முறையில் வீழ்த்துவதற்கான சக்தி காங்கிரஸுக்கு இல்லை, அது இந்திய ஆட்லாண்டில் இல்லை அப்படிங்கிற அந்த எதத்தம் நம்ம காங்கிரஸுக்கு இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியுமே. அது எதுக்கு நீங்கள் தயங்கி தயங்கி கேட்குறீங்க? இல்லை, அது அதாவது சுத்தமாக இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்தியா கூட்டணி ஒட்டு மொத்தமாக ஃபைட் பண்ணுச்சுன்னா டஃப் ஃபைட் இருக்கும், அந்த வலு இந்தியா கூட்டணி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஆனால் அது ஃபைட் பண்ணுமாறதான் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த இந்தியா கூட்டணி வந்து இவ்வளோ தூரம் உருவாகி வந்திருக்கிறதே வந்து பல்வேறு தியாகத்தை பண்ணி தான். அதாவது குறிப்பாக வந்து காங்கிரஸ் முரண்பட்டு தான் இந்த கட்சியெலாம் உருவாச்சு, மாநில கட்சியெலாம் உருவாச்சு. அப்படி இருந்து காங்கிரஸோட சேர்ந்து நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர்ந்துருக்காங்க. அப்படி நகர்ந்து வந்திருக்க கூட அந்த பிராந்திய கட்சிகளுடைய முக்கியத்துவத்தை காங்கிரஸ் ஏற்க மறுக்குதா இந்த இவ்வளோ கட்டத்துக்கு நகர்ந்து வந்தது பிறகும், 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகும்? இல்லை, இப்போ ஏற்றுக்குச்சு காங்கிரஸ். ஓகே, பிரதம மந்திரி வேட்பாளர் வரும்போது சிக்கல்கள் உருவாது, அது பெரிய பிரச்சனை தான். ரெண்டாவது, என்ன ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் வைக்க போறீங்கன்ற கேள்விக்கு பதில் இல்லைங்க. என்ன ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க மோடிக்கு எதிரான்றதுக்கான பதில் இல்லை. இந்த உடன்பாடு எங்க இருக்கு? இந்த 3 மாசத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கணும்னா மினிமம் 3-4 மாசம் வேணும்.
மூன்று மாநில தேர்தல் வந்து தெளிவாக உணர்த்தி இருக்குது. பார்லிமெண்ட்டில் மோடிக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதை இது உணர்த்தியிருக்கிறது. ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகளும் நான் பேசியது போல் அசம்பிளியில் காங்கிரஸுக்கு போட்டால் கூட பார்லிமெண்ட்டில் பிஜேபிக்கு மோடிக்கு தான் போடுவோம். இங்கே அசம்பிளிலேயே பிஜேபிக்கு போடும்போது பார்லிமெண்ட்டை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாம் உண்மையை அங்கீகரிக்க மறுக்கிறோம், நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிறோம் என்றுதான் எனக்குப்படுகிறது. வெளிப்படையாக பேச முடியாது. பல்வேறுகளுக்கு ரொம்ப விரிவாக ஆழமாக உங்களோட கருத்தில் வணங்குறீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.